ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் வானியல் ஆராய்ச்சியாளரின் தொடர் ஆராய்ச்சியை பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். பண்டை காலம் முதல் இந்த காலம் வரை சூரியனை பற்றியும் அதனை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கின்ற கோள்களை பற்றிய ஆராய்ச்சிகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. சூரியனை சுற்றி வருகின்ற 9 கோள்களின் இயக்கங்களில் ஏதாவது மாறுபாடு அடைகின்றதா என்பதை உன்னிப்பாக வானியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். அப்படிப்பட்ட ஆராய்ச்சியின் அடிப்படையில் அமெரிக்காவை சார்ந்த ஸ்டீபன் மேயர் என்ற ஆராய்ச்சியாளர் பூமிக்கும் சந்திரனைக்கும் இடையே உள்ள தூரத்தை பற்றி கூறுகையில், 140 கோடி ஆண்டுகளுக்கு முன் பூமிக்கு அருகில் நிலா இருந்தது என்றும், அது ஒவ்வொரு ஆண்டும் 3.82 சென்டிமீட்டர் பூமியை விட்டு விலகி செல்கிறது என்றும் கூறுகின்றார். இப்பொழுது பூமிக்கும் சந்திரனுக்கு இடைப்பட்ட தூரம் 384,000 கிலோமீட்டர் ஆகும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் 140 கோடி வருடங்களுக்கு முன் பூமியில் ஒரு நாளில் 18 மணி நேரமும் 41 நிமிடமும் கொண்டதாக இருந்தது என கூறுகிறார். வருடா வருடம் சந்திரன் பூமியை விட்டு நகரும் அளவை வைத்து ஆராய்ந்து பார்த்தால் இன்னும் 200 மில்லியன் ஆண்டுகளில் ஒரு நாள் என்பது 25 மணி நேரம் கொண்டதாக இருக்கும் என கூறுகிறார். அதாவது ஒரு நாள் என்பது 18:41 நிமிடமாக இருந்து 24 மணி நேரமாக மாறி 25 மணி நேரம் கொண்டதாக மாறும் என்று ஆய்வின் அடிப்படையில் கூறப்படுகிறது. ஆனால் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின் இந்த பூமியின் கதி என்னவாக இருக்குமோ என்ற பயமும் எழத்தான் செய்கிறது. ஏனெனில் குளோபல் வார்மிங் என்ற மாபெரும் அழிவின் சக்தியின் பலம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. எனவே ஆய்வாளரின் கூற்றுப்படி பூமியில் 25 மணி நேரம் கொண்ட நாளாக மாறும் போது அதனை நம் சந்ததியில் அனுபவிக்க பூமியை குளோபல் வார்மிங்கிலிருந்து காப்பாற்றி அவர்கள் கையில் ஒப்படைப்பது நமது கடமையாகும். இந்த மாதிரியான புதிய புதிய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற சேனலை தவறாமல் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.